Hello viewers, welcome back to our channel. So, in this video, we will see what we are talking about. We use daily use Appகள. Examples, YouTube, Instagram, Twitter, Telegram, social media. We will use இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிரலாம் சோ அந்த வகையில நம்ம அப்ராட்ல பான் பண்ணப்பட்ட முதல் ஆப் என்ன அப்படினு வந்து பாத்தீங்க அப்படினா விக்கிபீடியா வந்து பாத்தீங்க அப்படினா 2017ல டர்க்கில வந்து பான் பண்ணாங்க சோ எதுக்காக பான் பண்ணாங்க அப்படினு வந்து பாத்தீங்க அப்படினா அந்த நாட்ல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு அந்த விக்கிபீடியா வந்து எதிராக இருந்ததாகவும் அந்த நாட்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்க்கு அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து ஆதரவா இருந்ததனாலும் காரணமாக விக்கிபீடியா வந்து பாத்தீங்க அப்படினா 2017ல டர்க்கில பான் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது முதல் விஷயம் Snapchat and Telegram. So, this is the same thing. We use social media. Snapchat and Telegram are Saudi Arabia. So, this is the black thing. சோ அந்த காரணத்தினால சவுதி அரேபியால வந்து இது ரெண்டையும் பேன் பண்ணிருக்காங்க எப்போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2018லயே வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்ப வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க அந்த பேன் செய்யறதுக்கு முன்னாடி அந்த சர்வே படி பாத்தீங்க அப்படின்னா 3.4 billion ஆக்டிவ் சோசியல் மீடியா யூசர்ஸ் வந்து அப்போதைக்கு இருந்திருக்காங்க எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருடங்களுக்கு முன்னாடி 2018லயே வந்து 3.4 billion யூசர்ஸ் வந்து இருந்திருக்காங்க ஆக்டிவா இருந்திருக்காங்க சோ தேர்ட் வந்து என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விமோ சோ விஐஎம்இஓ விமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக்கல் ஆப் தான் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா லைக் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா டிக்டாக் சோ அந்த மாதிரி தான் வந்து இதுவும் ஒரு பழங்காலத்து ஒரு ஐடின்னு மியூசிக்கல் ஆப்னே சொல்லலாம் அதை வந்து எங்க பேன் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேசியால வந்து அதை பேன் செஞ்சிருக்காங்க எதுக்காக பேன் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய பேர் அந்த விமோ அப்படிங்கிற அந்த மியூசிக்கல் ஆப் வந்து நிறைய பேர் தவறா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரை குறைய ட்ரெஸ் போடுறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டா அதுல இருந்து அதிகமா இருந்ததுனால அந்த அப்ளிகேஷன் வந்து இந்தோனேசியால ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாக்க போறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது வந்து டெலகிராமையும் இன்ஸ்டாகிராமையும் ஒரு நாட்டில் பேன் பண்ணிருக்காங்க அது எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரான் அது எதுக்கு வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்தப்போ ஈரான் நாட்டுக்கு ஈரான் அரசுக்கு எதிராக நிறைய மீம்ஸையும் நிறைய வந்து நிறைய வதந்திகளையும் அதிகமா பரப்பிட்டு இருந்ததுனால மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண அந்த டைத்துல வந்து டெலகிராமையும் இன்ஸ்டாகிராமையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க எங்க அப்படின்னா ஈரான்ல 5வது வந்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் கூகுள் சோ இதெல்லாம் இல்லாம உலகமே இல்ல அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு கூகுள் அண்ட் விக்கிபீடியா இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடு வந்து பேன் பண்ணிருக்கு அவ்வளவு தைரியமான நாடு எது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைனா தான் சோ எதுக்காக அதை வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்சார்ஷிப் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சென்சார்ஷிப்புக்காக இத்தனை ஆப்பையும் பேன் பண்ணிருக்காங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் கூகுள் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு கண்களா இருக்கக்கூடிய அத்தனை அப்ளிகேஷனையும் பேன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் நிறுவனமும் பேஸ்புக் நிறுவனமும் சைனீஸ் வெர்சனை தயாரிச்சு லான்ச் பண்ண ட்ரை பண்ணப்போ சைனா வந்து ஆஹா நாங்க வந்து எது கொத்துக்கோன்னா நீங்க இதெல்லாம் இங்க லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் 6வது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க எல்லாம் எந்த அப்ளிகேஷன்ல பாத்துட்டு இருக்கீங்க யூடியூப்ங்கிற அப்ளிகேஷன் மூலமா தானே அந்த யூடியூபுவே வந்து சில கண்ட்ரி வந்து பேன் பண்ணியிருந்தாங்க எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரான் பாகிஸ்தான் டர்க்கி சவுதி அரேபியா சுடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கண்ட்ரிலையும் 2012 வந்து பேன் பண்ணியிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீமுக்கு எதிராக இது 5 கண்ட்ரியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் முஸ்லீம்ஸ் கண்ட்ரினே தான் சொல்றாங்க சோ இந்த கண்ட்ரி எல்லாம் எதுக்காக பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2012 யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து ஸ்ட்ரீம் ஆச்சு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னசென்ட் ஆஃப் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீமிங்கான வீடியோ வந்து முஸ்லீமோட இயக்கத்துக்கு எதிராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அதை வந்து யூடியூப் நிறுவனம் வந்து கவனத்துல எடுத்து அதை வந்து டெலிட் பண்ணாத காரணத்தினால
அந்த யூடியூபே வந்து ஃபுல்லா வந்து பாகிஸ்தான் முதற்கொண்டு எல்லா நாடுகளும் வந்து பிளாக் செஞ்சிருச்சு, யூடியூபே வந்து பேன் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல பாகிஸ்தான் வந்து அன்பிளாக் பண்ணிருச்சு. இன்னும் இந்த கண்ட்ரிகள் எல்லாம் வந்து யூடியூப் வந்து பிளாக்லயே தான் இருக்கிறதா சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து நமக்கே கொஞ்சம் பூசத்தா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக இத்தனை மீடியாஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2017-2018 காலங்களிலேயே இத்தனை ஆப் வந்து அந்தந்த நாடுகள் பேன் பண்ணிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம மத்திய அரசு 59 ஆப் பேன் பண்ணது ஒன்றும் பெருசு கிடையாது, ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கும். அடுத்து ரெண்டாவது என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 2-3 டேஸ்க்கு முன்னாடி 25 ஆப்களை கூகுள் நிறுவனம் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து தூக்குச்சு. எதுக்காக தூக்குச்சு அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். அதுல வந்து அந்த 25 வந்து நான் மேல டிஸ்பிளே பண்ணிடுறேன், அது என்னன்னு பாத்துக்கங்க. அந்த 25 வந்து நான் சொன்னா டைமிங் போயிட்டே இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஆப் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் வால் பேப்பர் பிளாஷ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஷ் லைட் சம்பந்தப்பட்ட வால் பேப்பர் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் பிளாஷ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் போன்ல நானே பாத்திருக்கேன், பிளாஷ் லைட் வந்து போன்லயே டிஃபால்ட்டா இருக்கும். ஆனாலும் அந்த பிளாஷ் லைட் ஆன் ஆஃப் செய்யறதுக்கு ஒரு தனியா அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், அதெல்லாம் சம்பந்தம் இல்லாததான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பாக்க நீங்க சப்போஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டெலிட் பண்ணிருங்க. நான் ரீட் பண்ற இந்த 25 நீங்க ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா அதையும் டெலிட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வால் பேப்பர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வால் பேப்பர் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒரு அப்ளிகேஷனையும் வந்து தூக்கி இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் லெவல் வால் பேப்பர், அதாவது வால் பேப்பர் சம்பந்தப்பட்ட ஆப் நீங்க எது வச்சிருந்தீங்கனாலும் அதுல சம்திங் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு 4-5 ஆப் வந்து வால் பேப்பர்ங்கிற பேர்லயே இருக்கு. சோ அந்த வால் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ மேக்கர். வீடியோ மேக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விண்டோஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விண்டோஸ்க்கும் தனித்தனியான வீடியோ மேக்கர் இருக்கும். போனுக்கும் டிஃபால்ட்டாவே வீடியோ மேக்கர் இப்போதைக்கு வருது. சோ அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ மேக்கர் வந்து நிறைய பேர் லைசன்ஸ் இல்லாத வீடியோ மேக்கர்ஸ் வந்து வாங்கிடுறாங்க, நிறைய பேர் வந்து டவுன்லோடும் பண்ணிடுறாங்க. சோ அது மூலமாகவும் நிறைய மால்வேர்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த சால்டர் கேம்ல இருந்தாலும் சீட்டு கட்டு. சோ அந்த கேம்லயும் தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசிக் கார்டு கேம் அந்த ஜங்க் ஃபைல் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அது நானும் நிறைய பேர் போன்ல வந்து அதை பாத்திருக்கேன். சோ ஜங்க் ஃபைல் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் இப்போ வந்து இப்ப வர ஆண்ட்ராய்டு எல்லாத்துலயுமே வந்து ஜங்க் ஃபைல் கிளீனிங் வந்து டிஃபால்ட்டாவே சிஸ்டம் செக்யூரிட்டிலேயே இருக்கு. அப்பயும் வந்து எக்ஸ்டர்னல் கிளீனர்ஸ் வந்து ஏத்தி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஜங்க் ஃபைல் கிளீனர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜர். ஃபைல் மேனேஜர் வந்து எல்லா போன்லயுமே டிஃபால்ட்டா ஃபைல் மேனேஜர் இருக்கும். அதுவும் இல்லாம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணி ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மூலமாகவும் ஐ ஹெல்த் ஸ்டெப் கவுண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய போன்ல டிஃபால்ட்டாவே இருக்கு. ஆனாலும் இல்லாதவங்க வந்து ஸ்டெப் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளஸ் வெதர் செக் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் கேப்சர். ஸ்கிரீன்ஷாட் வந்து இல்லாதவங்க தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் கேப்சர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாமே வந்து இதெல்லாம் உட்பட ஒரு 25 ஆப்களை வந்து இதெல்லாமே படிச்சேன் அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும். எல்லாமே மேல டிஸ்பிளே பண்ணிடுறேன். சோ இந்த 25 ஆப்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் நிறுவனம் வந்து டெலிட் பண்ணிருக்கு, பிளாக் பண்ணிருக்கு, பேன் பண்ணிருக்கு. எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா அப்ளிகேஷன்லயுமே பேக்ரவுண்ட்ல ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் மால்வேர் வந்து இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க போனோட பேக்ரவுண்ட்ல ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து உள்ள வந்துருவாரு. அவர் உள்ள வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவாரு ஆட்டோமேட்டிக்கா. அதாவது அந்த ஜோக்கர் வைரஸ் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தேவையான அத்தனை வைரஸ்களையும் உங்களோட பர்மிஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்குவாரு. இன்ஸ்டால் பண்ணி உங்களோட போன்ல வந்து நான் என்னென்னலாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாமே அந்த ஜோக்கர்ங்கிற வைரஸ் வந்து நம்ம போன்ல இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. சோ அந்த ஜோக்கர் வைரஸ் வந்து முதல் இப்பதான் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜோக்கர் வைரஸ் வந்து முதலே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2014-17 காலகட்டிலேயே வந்து இந்த ஜோக்கர் வைரஸ் அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, கண்டுபிடிச்சு அழிக்கவும் பட்டிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து யூஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது ஒரே விஷயம் தான், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. சோ இன்ஸ்டால் பண்ணாம இருக்க முடியாது, நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏபிகே ஃபைல்ஸ் மூலமா இன்ஸ்டால் பண்றது முறையான மேக்ஸிமம் கூகுள் பிளே ஸ்டோருக்கு அது எல்லாமே செக்யூர்டா தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி நீக்கிட்டே தான் இருக்காங்க. அதையும் மீறி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. சோ இந்த மாதிரி மால்வேர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எதையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏபிகே ஃபைல்ஸ்ல வர்ற அப்ளிகேஷன்ஸ் எதையுமே ஃபுல்லா படிக்காம இன்ஸ்டால் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணாம இருங்க. சோ படிக்காம இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் அதுல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2-3 பேராகிராஃப் தான் இருக்கும். சோ தயவு செஞ்சு அந்த இதெல்லாம் வந்து படிக்காம வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதை படிக்காம நம்ம கொடுக்குற அலோ கண்டினியூ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கொடுத்துட்டு போயிடும். அது வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து எவ்வளவு வேலையை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட பரிமிஷனே இல்லாம நமக்கு தேவை நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. நம்மளோட கேமரா முதல் கொண்டு நம்மளோட மைக்ரோஃபோன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே எடுத்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ
லேடிஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப செக்யூர்ட் இல்லாம இருக்கு. சோ இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பியூட்டி ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. சோ அந்த பியூட்டி ஆப்ஸ்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்களோட போட்டோஸ் வந்து நிறைய வெப்சைட்ல வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பிரச்சனைகள் வெளிவரதில்ல. இப்போ ஒரு போட்டோ ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பான் வெப்சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டோக்கள் அதிகமா காணப்படுது. சோ எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல வர்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளஸ் ஆப் மூலமா வந்தப்பட்டு தான் சொல்றாங்க. அதனால தேவையில்லாத பியூட்டி பிளஸ் ஆப்ஸ் எல்லாம் லேடிஸ் யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஜென்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எந்த ஒரு ஆப்ஸையும் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸையும் படிச்சு பார்க்காம இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் சொல்ற இந்த 25 ஆப்ஸ்ல நீங்க ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. உங்களுக்கும் தெரியாம உங்க போனை வந்து நிறைய பேர் கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க. நம்மளோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நமக்கு இடம் கொடுக்காம வச்சுக்கணும். சோ அலர்ட்டா இருந்துக்கங்க, மற்றவங்களையும் அலர்ட்டா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.